Hi, hello guys, welcome and welcome back to HiiiUniverse YouTube channel. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா எஸ்பிஓலேருந்து நான் எடுத்திருக்கக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப் ப்ளஸ் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பேமெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 100,000 பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து எஸ்பிஓவில் இப்போது பேமெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக அதாவது எஸ்பிஓ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்துலாம் கிடையாதுங்க. இப்போ லாஸ்ட் டைம் வித்ட்ராவல் வந்து போட்டோம் இல்லையா, ஸோ அப்போ மட்டுமே வந்து பேமெண்ட் போட்டவங்களோட எண்ணிக்கை தான் இது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாபாக தான் எஸ்பிஓ வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, ரொம்பவே ஜெனியூனாக வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா எஸ்பிஓ வந்து இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்டில் கொஞ்சம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிரேக் என்ன பர்பஸ்க்காக அப்படிங்கிறதையும் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் எஸ்பிஓ பார்த்தீங்கன்னா எப்போ ரீஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவுடைய நோட்டீஸ் போர்ட் குரூப்பில் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட்டீஸ் போர்டில் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 1,00,000 மெம்பர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோ பேமெண்ட் ப்ரூஃப் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்பிஓவில் வந்து ஒரு 45 days வந்து பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோவை வந்து மேக் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். ஸோ நம்ம எஸ்பிஓ கம்பெனி பார்த்திங்கன்னா வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக வந்து கன்வெர்ட் ஆக போகுது. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் பார்த்திங்கன்னா இப்போது இந்த பிரேக் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். எஸ்பிஓ ஃபாலோயிங் சர்வீசஸ் ஆர் ஸ்டாப்ட் ஆஃப் ஸ்டாப்டு ஃப்ரம் 3/12/2023 to 17/1/2024. ஸோ 3ஆம் தேதி 12ஆம் மாதத்துலேருந்து நமக்கு வந்து எஸ்பிஓ சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ என்னென்ன மாதிரியான சர்வீஸ் அப்படின்னா, ஸோ நியூவாக வந்து ஜாயின் பண்ணக்கூடிய சர்வீஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா அதுக்கான சர்வீஸ், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகிடும். அண்ட் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டும் உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 3ஆம் தேதி 12ஆம் மாதத்துலேருந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஓகேங்களா. இன்றைக்கி வந்து 7ஆம் தேதி ஆயிடுச்சா. ஸோ எப்போ நமக்கு வந்து ஓப்பன் ஆகுதுன்னா 17/1/2024 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ கம்பெனி வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட ப்ரைவேட் லிமிட்டடாக வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து 18ஆம் தேதி 1ஆம் மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா சர்வீஸுமே ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் நியூ ஜாயினிங் வந்து கொடுக்க விருப்பப்படுறவங்க தாராளமாக கொடுக்கலாம், ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இப்போது இந்த 45 days பிரேக்கில் வந்து நிறைய விதமான மாற்றங்களை வந்து எஸ்பிஓவில் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் எல்லாத்தையுமே வந்து 1 by 1 வந்து நமக்கு ஆடியோவில் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு அஃபீஷியலாக கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் வந்து மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபர்மேஷன் இன்னும் பண்ணலாம். அந்த கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு நமக்கு எஸ்பிஓ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு டைமிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. மேபி நமக்கு சீக்கிரமாக வந்து அப்ரூவல் கிடச்சிச்சு அப்படின்னா சீக்கிரமாக கூட ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ வாங்க இப்போ நம்ம பேமெண்ட் ப்ரூஃபை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ ஆஃபிஷியலில் தான் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து வந்துக்கிட்டு இருக்க பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டே 1,00,000 மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரொம்பவே ட்ரஸ்டடாக வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் எடுத்துருக்கிறவங்க பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாலாம் ஒன்றும் எடுக்கலை, 1,000, 2,000 அப்படிலாம் எடுக்கலை. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 5,000, 6,000, 10,000, 12,000, 20,000 ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான பேமெண்ட் தான் வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து க்ரோர் கணக்கில் வந்து நமக்கு பேமெண்ட் வந்து இப்போ ஸ்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ வந்து பிரேக்கில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த பிரேக்லேயும் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் பண்ணுற பர்சன்ஸ் அமௌண்ட் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த பேமெண்ட் வந்து போட்டுக்கிட்டுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஜெனியூனாக வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ட் டைம் கம்பெனி தான் எஸ்பிஓ. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எஸ்பிஓவில் வந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 45 days வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
அண்ட் கம்பல்சரி அந்த 45 days நடக்கக்கூடிய எல்லா விதமான அப்டேஷனும் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு ஜென்யூனாக வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 lakhs மேலே வந்து நம்ம எஸ்பிஓவில் வந்து மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூப்பர்மேனாக ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தாராளமாக நீங்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1 time இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு, அது கூட வந்து ரீஃபண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனாக வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நான் காமிக்கிறது கொஞ்சம் தான், ஆனால் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே என்னால் டவுன்லோட் பண்ணி வந்து காமிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கொஞ்சமாக வந்து வந்த பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள், எஸ்பிஓ ஸ்டார்ட் ஆனதும் உங்களோட ஜாயினிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சூப்பராக நீங்களும் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க வெயிட் பண்ணுங்கள், ஜாயினிங் ஸ்டார்ட் ஆனதும் உடனே ஜாயினிங்கை வந்து நீங்கள் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.